ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான பூண்டு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூண்டு தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு வந்து பல்லு உரித்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து வரமிளகாய், மல்லி, கொத்தமல்லி, கொஞ்சம் புளி, ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுந்து பொரிஞ்சு வந்தோடனே பச்சை மல்லியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மல்லி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். உரப்புக்கு தக்கன நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. நல்லா வந்து வத்தல் வந்து இது பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளிப்புக்கு வந்து தக்காளியெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த புளி மட்டும்தான். அப்புறம் நம்ம வந்து தோல் உரித்து வச்ச பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். பூண்டு வந்து பச்சை வாட போகிற வரை நல்லா வதக்கி சிம்மிலே வச்சே வதக்குங்க, இல்லைன்னா கருகிரும். எனக்கே ஒரு நாலஞ்சு வத்தல் வந்து கருகிருச்சு, அதனால் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு வந்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. உப்பு சேர்த்தோடனே கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிச்சிடும். வதங்க ஆரம்பித்தோடனே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அதே கடாயை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க. இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். ஒரு அரை சைஸ் பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் ப்ரௌன் கலரில் மாறணுங்க. அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோல அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கிறேன். ஜாரை கழுவி ஊற்றின தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, எதுக்குனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பாருங்களேன், நான் நல்லா எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி அந்த ஜாரில் இருந்தது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து நல்லா கிண்டி விட கிண்டி விட உங்களுக்கு வந்து அப்படியே நிறமே மாறி வரும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே மிதந்து வரும். பாருங்களேன், இதுதான் வந்து பதம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் நல்லா ஆற வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து கொஞ்சமாக சூடு பண்ணி நீங்கள் சூட சூட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்ற எந்த ஒரு காயுமே தொட்டுக்கக்கூட தேவையில்லைங்க. இதை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.